ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்து தீராத பிரச்சனையை இந்த ஒரு இலையில் எழுதி வைத்து வாராகி அம்மன் பாதத்தில் வைக்க வேண்டும். வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அடுத்த பௌர்ணமி வருவதற்குள் உங்களுடைய பிரச்சனையை இந்த வாராகி அம்மன் தீர்த்து வைப்பாள். சரி, இப்போ நாம் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி எந்த நாளில் வருகிறது, இந்த பரிகாரத்தை நாம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த பதிவுல நம்ம போகலாம். வேண்டியதை தருபவள் தான் வாராகி அம்மன். கலியுக தெய்வமாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மனை நமது இல்லங்களில் வைத்து வழிபடுவதனால் நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் உடனடியாக அள்ளி தருவாள். நிறைய பேருக்கு தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து வழிபடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். இதை தயக்கம் என்பதை விட ஒரு விதமான பயம் என்றே சொல்லலாம். கலியுக தெய்வமாக இருக்கின்ற இந்த வாராகி அம்மன் காக்கும் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கின்றாள். அப்படிப்பட்ட இந்த வாராகி அம்மனை மனதில் பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் உங்களது இல்லத்தில் அழைத்து வந்து அமர வைத்து நீங்கள் அவளுக்கு பூஜை செய்ய வேண்டும். எந்த இல்லத்தில் வாராகி அம்மன் நித்திய வாசம் செய்கின்றாளோ அந்த இல்லத்தில் தீராத கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும், எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கிவிடும், அந்த இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். அதனால்தான் இந்த கலியுக தெய்வமாக இருக்கின்ற வாராகி அம்மனை நமது இல்லங்களில் வைத்து நாம் வழிபட வேண்டும். இப்போ நாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி என்று வாராகி அம்மனை எந்த முறையில் வைத்து வழிபட வேண்டும், இந்த நாளில் தீராத கடன் பிரச்சனையோ அல்லது எதிரிகளின் தொல்லையோ அல்லது தீராத வியாதி எது இருக்கின்றதோ அந்த பிரச்சனையை நீங்கள் இந்த இலையில் எழுதி வைத்து வாராகி அம்மன் காலடியில் வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனையை இந்த இலையில் எழுதி வாராகி அம்மன் பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது பிரச்சனையை அவள் அடுத்த பௌர்ணமி வருவதற்குள் தீர்த்து வைப்பாள். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நமது இல்லங்களில் எந்த முறையில் வாராகி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த இலையில் நம்முடைய பிரச்சனைகளை எழுத வேண்டும் என்று பார்க்கலாம். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இருந்தால் அவளுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். படமாக இருந்தால் படத்தை சுத்தமான நீர் விட்டு துடைத்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு பூஜை செய்ய வேண்டும். விக்கிரகமாக இருந்தால் அவளுக்கு நீங்கள் பால், தயிர், சர்க்கரை, தேன் இவைகளை விட்டு அபிஷேகம் செய்து துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து அவளுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் திருவுருவப் படமோ விக்கிரகமோ இல்லை என்றால் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து வணங்கலாம். உங்களால் தீபத்திலும் வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்ய முடியவில்லை என்றால் மஞ்சளில் நாம் பிள்ளையார் பிடிப்பது போல் மஞ்சளில் நீங்கள் வாராகி அம்மனை எழுந்தருளச் செய்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் பூஜை செய்யலாம். தீபம் ஏற்றி வாராகி அம்மனை வழிபடுகிறீர்கள் என்றால் அந்த தீபத்தில் முதலில் நீங்கள் எடுக்கின்ற விளக்கை சுத்தம் செய்து ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீபச் சுடரையே நீங்கள் வாராகியாக மனதார நினைத்து கொண்டு பூஜை செய்யலாம். அதே மாதிரியே உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இருந்தால் அவளுக்கு நீங்கள் வஸ்திரம் அணிவித்து அன்றைய தினத்தில் வாசனை நிறைந்த மலர்களை சூட்டி செம்பருத்தி பூ கிடைத்தால் சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூ வைக்கலாம், செவ்வரளி பூ வைக்கலாம். மிகவும் முக்கியமாக இந்த பௌர்ணமி தினத்தன்று திருமங்கல்ய சரடில் 9, 11 என்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை தொடுத்து அதை நீங்கள் விரலி மஞ்சள் மாலையாக வாராகி அம்மனுக்கு சாத்த வேண்டும். இந்த விரலி மஞ்சள் மாலை சாத்துவதனால் உங்களது இல்லத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற சுப காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்களது இல்லத்தில் தீபத்தின் வழியாகவோ அல்லது மஞ்சளில் வாராகி அம்மனை பிடித்து வைத்து வணங்கினாலோ பூக்களாக இருந்தாலும் சரி, இந்த விரலி மஞ்சள் மாலையாக இருந்தாலும் சரி, அந்த தீபத்தை சுற்றியும்
மஞ்சளில் பிடித்து வைத்த வாராகி அம்மனை சுற்றியும் வைக்க வேண்டும். படமாக இருந்தாலும் விக்கிரகமாக இருந்தால் அவளுக்கு நீங்கள் சாத்தலாம். அதே தீபத்தின் வழியாகவோ அல்லது மஞ்சளில் பிடித்து வைத்த வாராகி அம்மனை வணங்கினாலோ அதை சுற்றிதான் நீங்கள் இந்த மாலைகளை வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு 2 நெய் தீபங்களோ அல்லது 2 நல்லெண்ணெய் விட்டு தீபங்களோ ஏற்ற வேண்டும். அவளுக்கு அன்றைய தினத்தில் தூப தீப ஆராதனை காட்டி நெய்வேத்தியத்தில் அமிர்த பானகம் என்பதை செய்து வைக்க வேண்டும். இந்த அமிர்த பானகம் என்பது சுத்தமான நீரில் சுக்கு, வெல்லம், ஏலக்காய் சேர்த்து வைப்பதுதான். இதை வைத்த பிறகு மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்கலாம். வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் செய்து வைக்கலாம். இந்த மாதிரி வைத்து உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் வாராகி அம்மனை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை இவள் உடனடியாக இவள் தீர்த்து வைப்பாள். அதே மாதிரியே இந்த நாளில் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் முன்னாடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை முதலில் தீர வேண்டுமோ அந்த பிரச்சனையை ஒரு சுத்தமான மா இலை எடுத்துக்கொண்டு அந்த மா இலையில் முதலில் மஞ்சளை வைத்து பூச வேண்டும். அதன் மேல் சிகப்பு நிறம் கொண்ட குங்குமத்தை கரைத்து அதில் நீங்கள் சிகப்பு நிற குங்குமத்தை வைத்தே ஒரு குச்சியின் மூலமாக எழுத வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ, கடன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் அந்த கடனுக்கு உண்டான தொகையை எழுதி இது தீர வேண்டும் அம்மா என்று எழுத வேண்டும். நோய் தீர வேண்டுமென்றால் நான் நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று எழுத வேண்டும். எதிரிகளாக இருந்தால் அவர்களின் பெயரை எழுதி இவர் என்னை விட்டு விலக வேண்டும் என்று எழுத வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ ஒரு மா இலையை எடுத்து சுத்தம் செய்து அதில் மஞ்சள் பூசி அதன் மேல் சிகப்பு நிறம் கொண்ட குங்குமத்தை வைத்து எழுத வேண்டும். இதை எழுதி நீங்கள் வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை உடனடியாக அவள் நிறைவேற்றி வைப்பாள். அதனால் மறக்காமல் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி 30/8/2023. இந்த நாளில்தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். 30 தேதியன்று ஆரம்பமாகின்ற பௌர்ணமி திதி 31 தேதி காலை 7:45 முடிவடைகிறது. அதனால் பௌர்ணமி விரதத்தையும் நீங்கள் இந்த நாளில்தான் செய்ய வேண்டும். 30/8/2023 அன்று பௌர்ணமிக்கு உண்டான விரதத்தையும் நீங்கள் செய்கின்ற பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கான சரியான நேரம் மாலை நேரமாகும். சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு 7:30 மேல் நீங்கள் எந்த நேரத்திலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.